பாக்குறேன். துப்புறானே நான் உன் மூஞ்சில வேற யாரும் துப்பிடாத பாரு, அத நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா, ஜெயிக்கிறேன்டா. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். நம்ம ஊருக்குல சில பேர் இருப்பாங்க அமைதியா, யாருக்கிட்டையும் அதிகமா பேசாம, வீட்டை விட்டு கூட வெளியே வராம, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் கூட சுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் நான். கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னை பற்றி சுருக்கமாக சொல்ல போனேன், நான் அமைதியாக இருக்கேன், அழுத்தமாக இருக்கேன், சில விஷயங்கள் கவனிச்சிட்ருக்கேன், நிறைய பேச மாட்டேன். எனக்கு அவ்வளோ பார்த்துட்டேன், எனக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. எனக்கு தெரியும் லைஃப் எவ்வளோ பெயின்ஃபுல்னு தெரியும், நிறைய பேர் பார்த்துட்டேன். பேச தெரியாமல் அமைதியாக இல்லை, எனக்கு பேச தெரியும், அமைதியாக இருப்பேன். என்னை பற்றி சொல்லணும்னா அவ்வளோதான். இந்த சோம்பேறியாக இருக்கிறவங்க, வீட்டில் சும்மா இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் முக்கியமான விளையாண்டாலும் நிறுத்திட்டு யூடியூப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண முடியலன்னா நீங்கள் தான் முதல் தெரியல, நீங்கள் தான் முதல் குற்றவாளி. இந்த தமிழனுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண முடியலன்னா நீங்கள் தமிழனே கிடையாது. இந்த ஒரு நிமிஷத்தை விட்டீங்க, அடுத்தடுத்து நிறைய நிமிஷங்கள் இருக்குது. பயப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்கன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் நான் போடுவேன். புறாமடா புறாம, என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாரும் பார்க்க வேண்டாம், அதானே? இதில் எதுவும் மாற்று கருத்து இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க? இந்த நாட்டில் உள்ளவங்க செய்கிற மிகப்பெரிய மிஸ்டேக்கு இதுதான். நம்ம என்ன ஒரு செயலை செய்ய வேண்டாம்னு சொல்கிறோமோ அந்த செயலை தான் முதல்ல செய்வீங்க. தெரியாதனமாக அந்த உலகத்துக்கு வந்துட்டேன். நீங்கள் பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன. அப்புறம் கடைசியாக நம்ம சேனலை மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கோவிந்தராஜன். நன்றி, வணக்கம்.